हेलो स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் கைனெடிக்ஸ் சாப்டர்ல இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அந்த டெரிவேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி क्वेश्चन கேட்கலாம். டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் தி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஏ கிவிங் ப்ராடக்ட். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன? உங்களுக்கு டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் புரியணும். எப்படி கண்டிப்பா ஒரு ரியாக்டன்ட் அது இருக்கும். அது எப்படி நம்ம ஜீரோ ஆர்டர்னு ஒரு ரியாக்ஷனுக்கு சொல்றோம்? A reaction in which the rate is independent of the concentration of the reactant over a wide range of reactions. இப்ப for example hydrogen plus chlorine which gives hydrogen chloride னு வெச்சுப்போமே. இது வந்து 1 plus 1 2 second order னு நினைப்போம். ஆனா இது zero order. ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஒரு குளோரின். எவ்வளவு ஹைட்ரஜன் இருந்தாலும் எவ்வளவு குளோரின் இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் இருந்தா மட்டும் தான், லைட் பட்டாதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட், அப்ப லைட் பட்டாதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றதுனால இட் டஸ் நாட், இட் இஸ் இன்டிபெண்டன்ட். ரேட் என்னது? ரேட் இன்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷனா அது பொறுத்தே அமையாது, ரேட் அதை பொறுத்து அமையாது அப்படின்றதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்ப ஏ கிவிங் ப்ராடக்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஏ கிவிங் ப்ராடக்ட்னு வச்சுப்போமே. இதுல ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஜீரோன்னு எழுதுவோமா? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஜீரோ. அடுத்தது ரேட் எக்ஸ்பிரஷன், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் ஏ நாட் டி ஆஃப் ஏ பை டிடின்னு எழுதுவோம். டி ஆஃப் ஏ பை டிடி இப்படி எழுதுவோமா? ரைட். சப்ப இதுல இந்த இதுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படி எழுதுறோன்றது எழுதுவோம். இது ரெண்டத்தையும் நம்ம கன்சிடர் பண்றோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் இங்க ஜீரோ போடல. ஏன்னா இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன், இங்க ரேட் லா படி எழுதியிருக்கேன். இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வரும். இப்ப இதுக்கு வந்து நான் பவர் ஜீரோன்னு போடுறதுனால இதை வந்து நான் அப்படியே ஒன்னு எழுதிக்கிறேன். பை டிடின்னு போட்டுட்டு கே இன்டு ஒன்னு எழுதிக்கலாமா? இப்ப மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் அங்க போட்ட மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போட்ட மாதிரியே தான். இங்க வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எழுதணும். இப்ப இங்க டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஒன்னு இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன் இங்க எடுத்துக்கலாம். லிசன், இன்டகிரேஷன் ஆஃப் ஏ நாட் டு த ஏ, இதை வந்து நம்ம இங்க கொண்டு போயிடணும்ப்பா. நான் இந்த ஸ்டெப் வேண்டாம், இந்த ஸ்டெப் தேவையில்ல, இந்த ஸ்டெப் வேண்டாம், இங்க இருந்தே போடுறேன் பாருங்க. டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு டி இன்டு டிடி. இந்த டிடியை இங்க கொண்டு போயிடணும். நான் இந்த ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இதை இப்படி போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? டி டி கேன்சல் ஆகுமா? அப்ப என்ன வரும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்பர் லிமிட்டு ஏ ஏ நாட் ஓகேவா, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு. அதே மாதிரி இந்த சிம்பிள் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டி ஜீரோ இப்படி வருமா? இப்ப எப்படி ஆன்சர் போடணும்? லிசன், இத வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இது ரொம்ப ஈஸி தான். ஏ கான்சென்ட்ரேஷன் மைனஸ் ஏ நாட் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டி, மைனஸ் ஜீரோ வரும், அது போட தேவையில்ல. அப்ப கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி இன்டு ஏ மைனஸ் ஏ நாட், ஏ மைனஸ் ஏ நாட் வருமா? சோ அப்ப ஏ மைனஸ் ஏ நாட், சோ இதுல என்ன பண்ணலாம்? நம்ம வந்து மைனஸ் இங்க நான் ஒரு மைனஸ் வரணும். இங்க எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இங்கேயும் மைனஸ் வரும், அப்ப இந்த மைனஸ் வரும். சோ இங்க மைனஸ், இது பிளஸ் வந்துடும். ஏ நாட்டுக்கு ஏக்கு மைனஸ், ஏ நாட்டுக்கு பிளஸ். சோ அப்ப இது வரும். ரைட். இப்ப இந்த ஸ்டெப் இங்க இருந்து கொண்டு போறேன்னு வச்சுப்போமே. கே இஸ் ஈக்குவல் டு, கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட்
minus a a not minus a divided by t இப்படி எழுதிடலாம் இது நான் வந்து மாத்தி எழுதறேன் कंफ्यूज ஆக வேண்டாம் இது வந்து நான் 1 by னு போட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்போ இதல எப்படி வரும் பாருங்க இது நம்ம எப்படி போடணும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு எப்படி கொண்டு வரோம் பாருங்கப்பா இந்த ஸ்டெப் ஓகேவா இந்த ஸ்டெப்ல இந்த -a நான் இங்க கொண்டு போயிடுறேன் அப்ப என்ன வரும் kt -kt இந்த பக்கம் -kt வந்துருமா a0 அப்படியே இருக்கா a0 அப்படியே இருக்கு இங்க இருக்கிற மைனஸ் kt-ய மைனஸ் kt-ய மாத்திட்டோம்னா இங்க இருக்கிற -a இப்படி வந்துருமா சோ அப்ப இதே கான்சன் இத நான் இப்படி எழுதிக்கிறேன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு a0 மைனஸ் k இன்டு t எழுதிட்டு y இஸ் ஈக்குவல் டு c பிளஸ் mx அப்ப இதுக்கும் உங்களுக்கு இங்க y ஆக்சஸ்ல என்ன வரும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a னு வரும் இது y இது வந்து y ஆக்சஸ் ஓகே இது வந்து x ஆக்சஸ் x அப்ப t சோ இதுக்கு வந்து என்ன வரும்னாக்கா slope is equal to minus k intercept intercept என்ன வரும் intercept is equal to a0 intercept என்னது a0 ஓகேவா சோ இதுதான் வந்து உங்களுக்கு graphical representation for zero order reaction சோ இது இந்த டெரிவேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் தான் இது வந்து நீங்க ஒரு தடவை போட்டு பாத்துக்கோங்க சோ இட் will be very useful for your exam ஓகே thank you students